அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்குது ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை. இது அனுபவங்களின் ஆரம்பம். என் யுஎஸ் தமிழ் அஃபம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. ஞாயிறு இது வாரத்தோட ஒரு இனிமையான நாள் கூட சொல்லலாம். இந்த நாள்ல நம்ம ஓய்வு எடுக்கிறதா இருக்கட்டும் சரி, நம்ம மனதை வந்து ஒரு இளமையான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போறதாவும் சரி, இல்ல நம்ம குடும்பங்களோட மகிழ்றதாவும் சரி, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நம்ம மைண்டை வந்து மாத்தி நம்ம மகிழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த வேளையில இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. வழக்கம் போல உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை அனுபவங்களின் ஆரம்பம். அனுபவங்கள் தாங்க ஒரு மனிதனை உருவாக்கு, மனிதர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுதுன்னு சொல்லலாம். ஒரு அனுபவத்தினால ஒருத்தன் படிக்கும் போது மட்டும்தான் அவனோட வாழ்க்கையில ஒரு அடுத்த நிலைக்கு போகிறான் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். அந்த அனுபவங்களை நாங்க உங்களுக்காக மத்தவங்க கிட்ட இருந்து, இந்த உலகத்துல இருக்க பல்வேறு இடங்கள்ல இருக்க பல்வேறு ரசிகர்கள்ட்ட இருந்து உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி இந்த வாரம் ஒரு மனதை வருடக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் வந்து உங்களுக்காக சொல்ல போறோம். அது என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல அடுத்தடுத்த மூன்று இதமான பாடல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது உங்களோட யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இது ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை அனுபவங்களின் ஆரம்பம். வித் மீ மனு. அடுத்தடுத்த அழகான பாடலை கேட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு ஒரு ஆவலோட இருக்கிற அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களோட யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களோட ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். எப்பவுமே ஒரு நல்ல அனுபவங்கள் வந்து அவருக்கு மட்டும் இல்ல, அவரை சுத்தி எல்லாருக்கும் ஷேர் பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில இன்னைக்கு நம்ம ரவி மலேசியால இருக்க ரவி அவரோட கருத்தை வந்து அவரோட அனுபவங்களை நம்மளுக்காக ஷேர் பண்ணிருக்காரு. ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்த நான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நான் இங்க மலேசியால ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட குடும்பம் பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பம், அது மட்டும் இல்லாம ரொம்ப ஏழ்மையான குடும்பம் கூட. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இங்க வந்தேன். நிறைய நம்பிக்கை என்ன சுத்தி இருக்கவங்க மேல நிறைய வச்சேன். அந்த நம்பிக்கை கெட்டுருச்சு அப்படின்றதுதான் அந்த அனுபவத்தோட முக்கியமான நோக்கம். அந்த நம்பிக்கை என்னன்னு நீங்க பாக்குறீங்களா? கண்டிப்பா நானும் ஆவலா இருக்கேன் அவர் என்ன சொல்ல வர்றாரு ரவி. அதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்காக அடுத்தடுத்த மூணு பாடல் எடுத்து வச்சிருக்கோம். கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு கண்டிப்பா வாங்க நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். என் யுஎஸ் தமிழ் அஃபம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரவியோட வாழ்க்கையில. அவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஆர்வமான ஒரு நோக்கத்தோட தான் எல்லாரும் உட்காந்துருக்கோம். ரவி அப்படி சொல்ல ஆரம்பிச்சாரு. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரவியோட வாழ்க்கை என் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். ரவி சொல்ல ஆரம்பிச்சாரு, மனு நான் இன்னைக்கு வந்து என்னோட கதையை சொல்றேனோ இல்லையோ நான் ஏமாந்த விதங்களை தான் சொல்ல போறேன். என்னை சுத்தி எல்லாமே ஏமாற்றமா இருந்துச்சு. இந்த உலகத்துல வந்து யாருமே எனக்கு ஒரு உண்மையான விஷயமா தெரியல. அது ஏன் எனக்கு மட்டும் நடந்துச்சு அப்படின்னு தெரியல, இல்ல எனக்கு மட்டும் தான் நடந்துக்குதா அப்படின்னு கூட எனக்கு புரியல. இந்த குழப்பத்தெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் இந்த கதையை எழுதினேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இது மனசு தொடுமான்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு மனசுல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் என்னோட மனசுல தோணுச்சு. இந்த மாதிரி ரவி சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நமக்காக சூப்பரான மூணு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம கேட்டுட்டு அடுத்து ரவியோட டிராவல் பண்ணுவோம். நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். என் யுஎஸ் தமிழ் அஃபம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் வருக. அடுத்தடுத்த பாடலை ரசிச்ச உங்களுக்கு மிக்க நன்றி. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். என் யுஎஸ் தமிழ் அஃபம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ரவியோட வாழ்க்கையில டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு அவரே சொல்றாரு, கேளுங்க. ரவி சொல்ல ஆரம்பிச்சாரு, மனோ நான் சொன்னேன்ல இது வந்து என்னோட கதை கிடையாது. சோ நான் எங்கெங்கெல்லாம் என்னோட நம்பிக்கையை நான் இழந்தனோ, எங்கெங்கெல்லாம் என்னோட நம்பிக்கை பறிபோனதோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு நான் முதல்ல என்னோட நண்பர்களை தான் சொல்லணும். என்னோட சுத்தி இருந்த நண்பர்கள் யாருமே எனக்கு உண்மையா இருந்ததா தெரியல. நான் அழும்போது அவங்க சிரிச்சாங்க, அதுல எந்த இடத்துல வந்து அவங்க எனக்கு உண்மையா இருந்தாங்கன்னு தெரியல. ஈவன் நான் செலவு பண்ணும் போது என்ன வந்து அவங்க என்கரேஜ் பண்ண, நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பா அவங்களுக்கு பண்ணேன், ஆனா அதை அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. சோ அதெல்லாம் எனக்கு இப்பதான் தெரியுது, என்ன எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் தோணுச்சு. கண்டிப்பா நண்பர்கள்னா இந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஆனா எனக்கும் உண்மையான நண்பர்கள் இருந்தாங்க, ஆனா எனக்கு சுத்தி ஒரு 100% வந்து எப்பவுமே இந்த மாதிரி நண்பர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் அந்த வாழ்க்கையில ஒரு அனுபவங்களை கொடுக்கும்னு தெரியல. இந்த மாதிரி அவரோட இதயத்திலிருந்து பேச ஆரம்பிச்சார் ரவி. அவர் தொடர்ந்து என்ன பேசுறாரு அப்படின்னு கேக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்காக அடுத்தடுத்த மூணு பாடல் வந்துகிட்டே இருக்கு. நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது உங்களோட யுஎஸ் தமிழ் அஃபம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். வித் மீ மனோ.
நம்ம எல்லாம் ரவியோட வாழ்க்கையில டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரவிக்கு என்னதான் நடந்துச்சு, அவரோட அனுபவங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது உங்களோட யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. ஏன் இந்த நிகழ்ச்சி உங்களோட ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம். ரவி சொல்ல ஆரம்பிச்சாரு, சோ நான் சொன்னல நண்பர்கள் வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு பகுதியில இருந்தா கூட அவங்களோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு எனக்கு. ஆனா நான் முக்கியமா இந்த கதை எழுதுனதுக்கு காரணம் என்னோட சொந்தங்களுக்காக. என்னோட சொந்தங்கள் எப்பவுமே ஒரு கற்பனையா தாங்க இருக்கணும், நேர யார்ட்டுமே இருக்க கூடாது. ஏன்னா அவங்களாலதான் எங்க குடும்பம் கம்ப்ளீட்டா தரமட்டமாச்சு. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொல்லை எனக்கு கொடுத்தாங்க. எங்க குடும்பம் ஆல்ரெடி ஒரு நடுத்தர குடும்பம், உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்படி இருந்துமே எங்க குடும்பத்தை எப்பவுமே அந்த சொந்தங்கள் வந்து தொல்லையை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அது ஏங்க இப்ப வந்து ஒரு நண்பனா இல்ல யாரு முகம் தெரியாதவன்னா கூட நம்ம பண்ற விஷயங்களுக்கு என்கரேஜ் பண்ணி நம்மளை அடுத்த லெவலுக்கு கூட்டி போகணும்னு நினைப்பாங்க. பட் ஆனா சொந்தங்கள் அப்படி கிடையாது. நம்ம வளர ஆரம்பிக்கும் போதே தட்டுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. யார் யாரு வாழ்றமோ அது அவங்களுக்கு தான் நடக்க போகுது. ஆனா அது அந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு ரவி சொன்னாரு. ரவி இவ்வளவு எமோஷனலா பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அப்படி என்னதான் நடந்துச்சு, ஏன் இந்த அனுபவம் அவருக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்காக அடுத்தடுத்த மூணு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களோட ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை, அனுபவங்களின் ஆரம்பம். நம்ம ரவியோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை தாங்க, அவரோட அனுபவங்களை தான் நம்ம இங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரவி சொல்ல ஆரம்பிச்சாரு. என்ன சொன்னார்னா, மனோ நான் ஏன் இந்த சொந்தங்களை வெறுக்கிறேன்னு தெரியுமா, நான் படிச்ச காலத்துல நான் சரியா மார்க் எடுக்கலைங்க, 12th மார்க் எடுக்கல. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும்னு ஆசை, பட் ஆனால் என்னால் அந்த அளவுக்கு ஃபீஸ் கட்ட முடியும்னா கூட தெரியல. எத்தனையோ பேர் என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாரும் நல்ல ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. எனக்காக எங்கள் அப்பா அம்மா ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி கடை அங்கங்கே கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் யாருமே என்னை நம்பி கொடுக்குறாங்களோ இல்லையோ, எங்கள் அப்பாவும் அம்மாவை நம்பி கொடுக்கவே இல்லை. அவங்க கொடுக்காதது கூட எனக்கு வலிக்கலைங்க. ஒவ்வொருத்தவங்களும் உதாசீனப்படுத்தி வெளியே அனுப்பிச்சாங்க. அந்த நிலமை எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்திருக்கவே கூடாது, அதை நான் கொடுத்துருக்கவே கூடாது. நல்லா படிச்சிருக்கணும், நல்லா மார்க் எடுத்துருக்கணும். ஆனால் வழக்கம் போல் நானும் மற்ற பசங்க மாதிரியே ஒரு பொறுப்பு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அந்த டைமிங்கில் நடந்த ஒரு பெரிய அனுபவம் தாங்க என் மனசில், அந்த சொந்தங்கள் அப்படின்றது வந்து எல்லாமே ஒரு வேஸ்டான ஒரு விஷயந்தான் சொல்லி தோணுச்சு. இன்னும் நம்ம ரவி சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். அவருக்கு நடந்த காயங்களும் வழிகளும் ஒரு நல்ல அனுபவங்களை நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களோட அனுபவங்களை சொல்கிற ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை, with me Manu. நம்ம எல்லாரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ரவியோட வாழ்க்கையில. அவரோட அனுபவங்களை நம்மளுக்கு அழகா ஷேர் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம அடுத்தடுத்த பாடலை கேட்டுட்டு அவரோட அனுபவத்தை கேட்க இருக்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறது உங்களோட யூஎஸ் தமிழ் எஃப்எம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களோட ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம். ரவி தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. காலேஜ் வந்து எப்படியோ ஜாயின் பண்ணாருங்க. இதோ இந்திய கவர்மெண்ட் வந்து இந்த லோன் கொடுத்தனால என்ன மாதிரி ஆட்கள்லாம் படிக்க முடிஞ்சிச்சு. நானும் அந்த லோனை வாங்கி படித்தேன், ஏதோ ஓரளவுக்கு படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் வேலை கிடைக்கல, ரொம்ப அலைஞ்சேன். எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த டைமிங்கில் அந்த குடும்ப பொறுப்பு எல்லாமே எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரில. இப்பையும் நிறையா என்னோடய சொந்தங்கள் வந்து என்னை இழிவாக பேசுகிறதும் என்னை ஏளனமாக பார்க்குறதும் தான் இருந்தாங்க. எனக்கு தான் அதனால தான் பண்ணோம், எனக்கு சொந்தங்கள்னாவே ஒரு வெறுப்பு. அதுக்கப்புறம் அந்தன்னு ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பசங்க எப்பயுமே வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. அதை தான் எனக்கும் தோணுச்சு. ஸோ நம்மளும் போயிடலாம், எப்படியாச்சும் போயிடலாம். நான் படித்த படிப்புக்காக வரலங்க, நான் இங்கே வந்து என்ன கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு தோணுச்சு, மற்றவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், அப்பா அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக நான் முடிவு பண்ணேன் வெளிநாட்டுக்கு போனேன். ரவியோட வாழ்க்கையில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த மூணு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம். நீங்கள் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரவியோட வாழ்க்கையை, இன் ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களோட ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம். நம்ம ரவியோட வாழ்க்கையில டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரவி தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுங்க, ஆனால் அதுக்கும் பணம் வேணும் இல்லை. நான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா கிட்டேயும் எதுவும் இல்லை, எல்லாத்தையும் எனக்காக வித்துட்டாங்க. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு வீடு மட்டும்தான். அந்த வீடை மட்டும் வச்சு நான் எங்கே போகிறது, யார்கிட்ட கடை வாங்குறது, யார்கிட்ட கேட்டாலும் இல்லை, அந்த மாதிரி ஒரு பதில் தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு தெரில என்னோட குடும்பம் எப்பயுமே சாபத்தில் இருக்குமான்னு தெரில. யாருக்குமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணவே இல்லை. கடைசியில் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வீடை விற்கணும்னு சொன்னோம். அப்போ மட்டும் சொந்தங்கள் வந்தாங்க. அப்போ சொந்தங்கள் எனக்கு சந்தோஷப்படுத்தினாங்க. அந்த வீடை வாங்கணுன்றதுக்காக அவங்க பணம் கொடுத்தாங்க, அதுவும் அடிமாட்டு விலைக்கு விற்றாங்க. எங்கள் அப்பா அம்மா ஒரு வாடகை வீட்டுக்கு போனாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் வாழணும், நான் நல்லபடியாக வரணும், அந்த ஒரு காரணத்துக்காக. உண்மையில் எங்கள் உலகத்தில்
அப்பா அம்மாவை தவிர வேற யாருமே நமக்கு நல்லது நினைக்கிறது வந்து கொஞ்சம் குறைச்சுதாங்க. இந்த மாதிரி அனுபவங்களை ரவி அழகா சொன்னாரு. அப்பா அம்மா தான் நம்ம எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவர் என்ன சொல்ல வர்றாரு அடுத்து அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, நமக்காக அடுத்தடுத்த மூணு பாடல் சூப்பரா உங்களோட யூஎஸ் தமிழ் எஃப்எம்ல வந்துகிட்டே இருக்கு, நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரவியோட அனுபவம், என் ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம். தன்னோட ஆழமான மனசுல இருக்கிற விஷயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம ரவி. அவரோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை நம்மளுக்காக அடுத்தடுத்து அழகா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரோட அனுபவத்தை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், என் ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம். ரவி தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. ஆமா மனு, கடைசியில எனக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. சோ அது வரைக்கும் என்னோட சொந்தங்கள் என் பக்கத்துல வந்து சிரிச்சு பேசுனதே கிடையாது. ஆனா இப்ப வந்தாங்க, அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு அப்ப புரியல. எல்லா பேரும் என்ன வழி அனுப்ப வந்தாங்க. அப்பா அம்மா கண்ணில் கண்ணீர் ததும்பிதான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் கிளம்ப வேண்டிய கட்டாயம், நான் கண்டிப்பா கிளம்பியே ஆகணும். ஏன்னா சுத்தமா சோர்ஸே இல்ல. அப்பாவும் ஒன்னும் பண்ண முடியல, அம்மாவும் ஒன்றும் பண்ண முடியல, இருந்த வீட்டையும் வித்துட்டோம். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் எல்லாத்துக்கும் வரும் தான், ஆனா எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கஷ்டங்கள் நினைக்கும் போது தாங்க அந்த வலியும் வேதனையும் தெரியும். கடைசியில நானும் ஃபிளைட் ஏறினேன். என்னோட கனவுகளுக்காக ஒரு நல்ல ஒரு ஜாப்புக்காக வருவேன், என்னோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் இருக்கும், அந்த மாதிரி தான் என்னை நம்பி அனுப்பிச்சு வச்சாங்க. ஆனா அங்கேயும் என்னை ஏமாத்தினாங்க. என்னை சுத்தி இருக்க என்வாமெண்ட் எப்பயுமே என்னை ஏமாத்துற மாதிரி அமைஞ்சிச்சு. அது ஏன் எனக்கு தெரியல, எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அமைஞ்சிச்சா அப்படின்னு எத்தனை விட நான் கேள்வி கேட்டிருக்கேன். அப்படி ரவியோட வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி, வழக்கம் போல அடுத்தடுத்த இதமான மூன்று பாடல்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. என் யூஎஸ் தமிழ் எஃப்எம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வித் மீ மனோ. அடுத்தடுத்த மூணு பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில அடுத்து நம்ம ரவியோட டிராவல் பண்ண போறோம். நம்ம கேட்டுக்கிட்டு இருக்குது ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம். ரவி அங்க போய் இறங்கியிருக்காரு, மலேசியால இறங்கியிருக்காரு. அந்த டைமிங்ல அவருக்கு நடந்த விஷயங்களை வந்து அவரே சொல்றாரு. கேளுங்க, எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புகளோட நான் ஃபிளைட்ல இருந்து இறங்கினேன் தெரியுமா? அது எனக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாத்தையும் மாத்த போறோம், என்னோட தலையெழுத்தே மாறப்போகுது, அந்த மாதிரி எல்லா பேரும் எதிர்பார்க்கிற ஒரு எண்ணத்தோட தான் நானும் இறங்கினேன். அங்க இறங்கினதான் தெரிஞ்சு என்னோட படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லைங்க. நான் படிச்சது ஒரு இன்ஜினியரிங், ஆனால் அங்கே எனக்கு வேலையும் கிடைக்கல. அதனால நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசையில, அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கணும், நான் என் குடும்பத்தை அடுத்த லெவல் கொண்டு போகணுன்ற ஒரு ஆசையில் நான் போனேன். அங்கே போனால் தான் தெரிஞ்சு கிச்சன் கிளீன் பண்ணுறதுங்க அந்த ஹோட்டலில் இந்த வேலை கொடுத்தாங்க. உண்மையிலே நான் செத்துட்டேங்க. அந்த டைமிங்கில் என்னால் அங்கே இருக்க முடியல. ஸோ கண்டிப்பாக நான் திரும்பி வந்துலாம் நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா ஃபேஸ் தான் எனக்கு முன்னாடி ஞாபகம் வந்துச்சு. அவங்க முகங்களில் வந்து கண்ணீர் வர்ற மாதிரி ஒரு கனவுகள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக என்னோட கனவுகள் எல்லாத்தையும் நான் புசிக்கிட்டேன். அவங்களுக்காக நான் வாழணும், இங்கேருந்து நம்ம இன்னும் அடுத்த நிலைக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சு நான் அந்த வேலையை ஏற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பித்தேன். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 14 மணி நேரம் நம்ம வேலை பார்க்கணும். உண்மையிலங்க ஒவ்வொரு மனிதனும் அவனோட நாட்டை விட்டு அடுத்த நாட்டில் வேலை பார்க்கும் போது அவன் படுற கஷ்டங்கள் வந்து உண்மையிலே சொல்கிறதுக்கு சொல்ல முடியாதுங்க அப்படின்னு இந்த மாதிரி ரவி சொன்னார். கண்டிப்பாங்க, அவர் எது சொல்கிறதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இன்னும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அடுத்து கேட்போம். அதுக்கு முன்னாடி மூன்று பாடல் அடுத்தடுத்து சூப்பராக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம கேட்போம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யூஎஸ் தமிழ் எஃப்எம், இது ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை, அனுபவங்களின் ஆரம்பம். நீங்க எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம். என் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ரவியோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்றாருங்க, நான் வந்து ரா பகலா உழைச்சேங்க. எனக்கு கொடுத்த வேலைலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிட்டத்தட்ட 14 மணி நேரம் ஆபீஸ்லயே இருக்க மாதிரி இருக்கும். ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு நாடகம் தான் சொல்லணும். ஏன்னா நான் வேலை பார்த்தது கிச்சன் தானே. ஆனால் இங்கே ஊரில் கேட்கும் போது நான் யார்கிட்டையும் அந்த வெளிப்படுத்திக்கல. ஏன்னா அப்பா அம்மா தெரியக்கூடாது, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றக்காக, அவங்க மூஞ்சியில் சிரிப்பு வரன்றக்காக என்னோட சிரிப்பை நான் மாற்றிக்கிட்டேன். அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக பேசுவேன், அவங்களும் சந்தோஷமானாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தேன், சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னமும். எல்லாமே ஒரு வைராக்கியம் தாங்க. என் நம்மளை ஏமாத்தின இந்த சமூகத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு நம்பிக்கை தான். நம்ம சொந்தங்கள் நம்மளை ஏமாத்தினாங்கல்ல, அவங்கள ஏமாற்ற தேவையில்லை, அவங்கள ஏமாந்து போகிற அளவுக்கு நம்ம பெருசாக வளரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் என் மனசில் எப்பயுமே வந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி என்ன நானே நான் செதுக்கிக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நான் போக ட்ரை பண்ணேன், போய்கிட்டு இருக்கேன் இப்படின்னு உணர்ச்சி பூர்வமாக பேசுகிற ரவி அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்போம். நமக்காக அடுத்தடுத்த பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, நம்ம கேட்டுட்டு நம்ம ரவியை என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்கலாம். நம்ம எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம். வித் மீ மனோ. நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் ரவியோட வாழ்க்கையை அவரோட வரிகள்ல இருந்தே. அவர் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாரு, நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. மனம் நான் சொன்னல இவ்வளவு கஷ்டப்பட்டேன் இதெல்லாம் பண்ணேன்னு, ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்காருங்க, கடைசியில் அவர் கண்ண திறந்தார். எனக்கு நல்ல ஒரு காண்டக்ட் கிடைச்சி இங்க, அது மூலமா என்னோட திறமைகள் எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு சொன்னேன், அவங்க என் திறமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியில இன்னைக்கு வந்து நான் மலேசியால கிட்டத்தட்ட ஒரு 3 ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி என்னோட படிப்புக்கு ஏத்த மாதிரி இந்த ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போதான் தெரிஞ்சு கண்டிப்பாக நம்ம நல்லது பண்ணணும்னா நல்லது நடக்கும், என்ன கொஞ்சம் டிலேவாக நடக்கும் அப்படின்றது புரிஞ்சுங்க. நம்ம சமூகம் நமக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்புகளை கொடுக்காம நம்மளை அளவு வைக்குதுன்னா கண்டிப்பாக நாளைக்கு சிரிக்க வைக்க போதுன்னு அர்த்தங்க.
அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பொறுமை. அந்த டைம் வரும், அந்த டைம் வர்ற வரைக்கும் நம்மளுக்கு வர்ற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கணும். அது மாதிரி எல்லா பேருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்றத நம்மன்றத சொல்லி ரவி தன்னோட கதையை முடிச்சாருங்க. உண்மையிலே இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ரவிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் ஃப்ரம் யூஎஸ் தமிழ் எஃப்எம். கடைசியா ரவி என்ன சொன்னார்னு கேட்கறதுக்கு முன்னாடி, வழக்கம் போல மூணு பாடல் சூப்பரா வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம். வித் மீ மனோ. வெல்கம் பேக் நண்பர்களே, நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி இன்டர்டெஞ்சிமரப்பா வித் மீ மனோ. நம்ம ப்ரோக்ராமோட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்களை உங்களுக்கு சுவாரஸ்யமாக உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கோம். இந்த வீக்கெண்டை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்பிக்கை. அனைவருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட் சொல்லிக்கிறோம். ஒரு விஷயம் தாங்க, விழுமீன் எலுமீன் உலைமீன் நம்ம விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாங்க, எப்பயுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட நம்ம ஒர்க்கை நம்ம விடாமுயற்சியோட நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கான வெற்றி எப்பயுமே வந்து சேரும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான தாட்ஸோட வழக்கமாக நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுக்குவோம். அடுத்த வாரம் இன்னும் பல சுவாரஸ்ய விஷயங்கள்லாம் நடக்கும் இன் சோசியல் நெட்ஒர்க்கில். ஸோ நம்ம அந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட ஃபீட்பேக்கை, இந்த ப்ரோக்ராம் பற்றியான ஃபீட்பேக்கை எங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், எங்கள் சைட்டுக்கு போயிட்டு ஃபீட்பேக் அந்த ஒரு பட்டனை அமைக்கி ப்ரோக்ராம் நான் மென்ஷன் பண்ணி எங்கள் ஆர்ஜிஎஸ்க்கு வந்து உங்களோட ஃபீட்பேக் அனுப்பிச்சிட்டே இருங்க. அது மாதிரி நீங்கள் யூஎஸ் தமிழ் எஃப்எம் கண்டினியூஸாக லிசன் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் சூப்பரான சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக்கெண்டு வந்து நம்ம செம ஜாலியான நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மனோ. நம்ம எல்லோரும் சூப்பராகிட்டு இருக்கோம். யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி இன்றடைஞ்சு வரப்போ வித் மீ மனோ. பை பை.